நானும் ரொம்ப ஆர்வமாக அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் அந்த சொத்து ஊழல் பட்டியலை வெளியிடுவார்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருந்தேன். அவர் கடைசியில் பார்த்தா ஏதோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி சொத்து பட்டியலை வெளியிட்டுட்டு போயிருக்காரு. எல்லாரும் கம்பெனி வச்சுருக்காங்க, அந்த கம்பெனிகளுக்கு பூரா எல்லாமே டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் ஏற்கனவே வந்து வருமான வரியில் இருந்தது தான், அவங்களுடைய தேர்தல் ஆணையத்தில் அவங்க கொடுத்துருந்த கணக்கு வழக்கு தான். இது எதுவுமே புதுசு கிடையாது. தமிழகத்தில் ஒரு தவறான ஒரு கருத்தை பதிவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றது அவர் அண்ணாமலை அவர்களுக்கான அவருக்கான அஜெண்டா. அவர் அதான் அதில் அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க 134,000 கோடின்னு இந்த இது என்னென்ன 34,00,000 கோடின்னு ஏற்கனவே இப்படி தான் 2G சொல்லி 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 அதை மண்டைக்குள்ளே ஏற்றி கடைசியில் அது நீதிமன்றத்துக்கு போய் வழக்கிலே வென்றுட்டு வந்துட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியலை. மீண்டும் அதுபோல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாகத்தான் இந்த நம்பரை சொல்லி மக்கள் மத்தியில் மனசில் ஏற்றினோம்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு புஷ்பானம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை கால் இல்லை கால் ஊன்றிட்டாங்க. கால் ஊன்ற முடியுமான்னு கேட்காதீங்க. அவங்க கால் ஊன்றிட்டாங்க. அதில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்ததில். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ரொம்ப அமைதியாக நடத்தியிருக்காங்கன்னு. இதுதான் அவங்களுடைய தொடக்கம். அவங்க முதல்ல அமைதியாக தான் தொடங்குவாங்க, முதல்ல அமைதியாக தான் தொடங்குவாங்க. அது நேற்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ராமநாதபுரத்தில் ஒரு பாஜக தலைவரை வந்து ஒருத்தர் வந்து ஆள் வச்சு கொள்றதுக்கு திட்டமிடுறாரு. அதை வந்து காவல்துறை கைது செய்கிறாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் தலைவரே இப்போ அந்த ஊர்வலத்தில் போகிறவர் இந்த கலவை இந்த அந்த கொலை நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த கொலை நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அதை ஒரு மதக்கலவரமாக மாற்றி இங்கே அரசியல் செய்வாங்க. ஸோ இது வந்து ஆபத்தானது. அது அமைதியாக நடந்துச்சா அமைதியாக நடக்கலையான்றதில்லை, அந்த பேரணியினால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன, இது தான் நான் கேட்குறது. இந்த பேரணியினால் ஏற்பட்ட நன்மை என்ன, நீங்கள் சொல்ல வர்ற சமூகத்துக்கு சொல்ல வர்ற கருத்து என்ன, உங்களால் இந்த சமூகத்துக்கு என்ன பங்களிப்பு, சுதந்திரத்துக்கு முன்னாலேயும் சரி இப்போவும் சரி, இது தான் நம்ம கேட்குறோம். இங்கே அமைதியாக நடத்துகிறவங்க எதுக்கு வடநாட்டில் வாளோடு வர்றாங்க, எதுக்கு வேலோடு வர்றாங்க? நீ சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? வடநாட்டில் வேலோடையும் வாளோடையும் வர்றவங்க இங்கே அமைதியாக வர்றாங்கன்னா இது தொடக்கம், இது அமைதியாக நடந்திருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. இதை காமிச்சு அடுத்த தடவை மெதுவாக ஒரு கம்பு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் கம்பு கத்தியாக மாறும், வாழாக மாறும், வேளாக மாறும். இது ஆபத்தானது தான். ட்ரைலர் லான்ச்சில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விமல் சார் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் இதுவாக சொன்னீங்க. ஆனால் அப்படி பார்க்க போனால் எந்த படத்துக்குமே அஜித் சார் வரதே கிடையாது. யார் வர்றாங்க வரல அப்படின்றது எங்களுடைய அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் சொல்கிறது இன்றைக்கி சினிமா என்னவாக இருக்குது, சினிமாவை வந்து ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது. முன்னே எந்த படம் வந்தாலும் திரையரங்குகளை 100 நாளைக்கு ஓடும் அப்படின்லாம் கிடையாது. ஃபஸ்ட் வீக் கலெக்ஷன் மட்டும்தான் இன்றைக்கி சினிமா. அப்படி இருக்கும்பொழுது அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய நடிகர்களே வந்து தாமாக முன்வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொறுப்பு சின்ன படங்களில் நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு வேணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய கருத்து. சமீபத்தை ஒரு 2 நாள் முன்னாடி ராமானுஜர் சொல்லிட்டு ஒரு ஆடியோ லான்ச் நடந்திருக்காங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராமானுக்கு அப்புறம் தான் தந்தை பெரியெல்லாம் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவர் சமூக சீர்திருத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராமானுஜர் வந்து எனக்கும் ரொம்ப பிடித்தமானவர் தான். ராமானுஜருடைய சமூக புரட்சி வந்து ஏற்கக்கூடியது தான், அதை நான் மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் முதல்ல ஒவ்வொரு மனிதர்களையும் சமூக தலைவர்களை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிடுவது வந்து எனக்கு சரியாக படம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய செயல்பாடு வேற, புரட்சியாளர் பெரியார் அவர்களுடைய செயல்பாடு வேறு, ராமானுஜருடைய செயல்பாடுகள் வேறு வேறு, வேறு வேறு தளத்தில் நின்று வேறு வேறு சமூக மாற்றங்களை நிகழ்த்திய தலைவர்கள் அவங்கெல்லாம். அதனால் ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணுவதுன்றது எனக்கு ஏற்புடையதே கிடையாது. பப்பாய் திரைப்படம் வெளியிடும் போது கூட இதே மாதிரி பால் தாக்கரே சந்திச்சு பார்த்து வெளியிட வேண்டிய சூழல் இருந்தது.
அவருடைய சுரூபத்துக்கும் அதே பிரச்சனை இருந்தது. அதாவது சென்சார் செய்யப்பட்ட பிறகு ஒரு படத்திற்கு வந்து தனி மனித அமைப்புகளோ சமூக அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ தடை சொல்லக்கூடாது, அது ஏற்புடையதல்ல. ஆனால் அதே நேரத்தில் அந்த திரைப்படங்களிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் ஒரு பகுதி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அல்லது ஒரு சமூக கூட்டத்தை வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னா அதை தவிர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா திரைப்படங்கள் மூலமாக அரசியல் விழிப்புணர்வு தான் நம்ம ஏற்படுத்தணுமே தவிர, திரைப்படங்கள் மூலமாக அரசியல் கலவரங்களை ஏற்படுத்தக்கூடாதுன்றது என்னுடைய நோக்கம். ஆனால் நீங்கள் இப்போ கொண்டாட்டம் ஒரு தலைவரை குறிப்பிட்டு இன்னொரு தலைவர் இழிவாக பேசக்கூடாதுன்னு நேற்று பார்த்தீங்கன்னா மதுரையில் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். அதில் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் வந்து குறைவாகவும் முத்துராமலிங்க தேவரை உயர்த்தியும் பேசியிருக்காரு. அதாவது தந்தை பெரியார் கடைசியாக கல்யாணம் பண்ணார் சொத்துக்காக அப்படின்றாரு. இல்லை, தனி மனித விமர்சனங்கள் கூடாதுங்க. தனி மனித விமர்சனங்களை வந்து அரசியல் தலைவர்களை வச்சோம்னு சொன்னால் இந்த நாட்டில் நம்ம அரசியல்வாதிகளே இருக்க மாட்டாங்க. அரசியலே யாரும் செய்ய முடியாது. தனி மனித விமர்சனங்கள் யார் சொன்னாலுமே ஏற்புடையதல்ல. ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து தேசியமும் தெய்வீகம் எனது இரு கண்கள்னு சொல்லிட்டு அவருடைய சுதந்திர போராட்டத்திற்கான அவருடைய பங்களிப்பு என்பது வேறு, பெரியாருடைய பங்களிப்பு என்பது வேறு. முதல்ல இருவரையும் இரு வேறு தளத்தில் இருக்கிறவங்க. ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கறது எனக்கு சரியில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அது சரியாக வராது, ஒப்பிடவே கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து.